மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நேவா மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நேவா உளம் என்னும் வீணை கரம் தேடுத உறவே நீ என்னில் ஸ்வரமீட்டவா மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீ வழியில் அவர் தம் சீடரை நோக்கி நான் யாரென மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா என்று குறைத்தார். கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை யார் என்று இனம் காட்ட பலவிதமாக முயற்சி எடுத்து வருகிறான். சமூகத்திற்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகின்றனர். இப்படிப்பட்ட வெளிப்படுத்தும் நிலையிலே பல்வேறுபட்ட நிலையில் தாங்கள் யார் என்பதை உலகிற்கு காட்ட உழைக்கின்றனர். இந்த வகையில் பார்க்கும் போது இன்று இயேசு தன்னை யார் என்று தெளிவாக மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு மெஸ்ஸியா, அதுவும் துன்புறும் மெஸ்ஸியா என்று ஆணித்தரமாக விளக்குகின்றார். மக்கள் எதிர்பார்த்து அரசியல் விடுதலை கொடுக்கும் மெஸ்ஸியாவை, ஆனால் இயேசு தனது இலக்கு, தனது பணி, தந்தையின் விருப்பமாகியவற்றை மனதில் கொண்டு தான் யார் என்பதை தெளிவாக காட்டுகிறார். மனிதனுக்கு உகந்தவனாக இருப்பவன் கடவுளுக்கு உகந்தவனாக இருக்க முடியாது. மத்தேயு புத்தகம் 17:23 சொல்கிறது, இயேசு தான் ஒரு கடவுளின் மகனாக இருந்தாலும் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு சாதாரண மனிதனாக பிறந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுக்காக பணி செய்தார். ஏழை எளியவர்கள், கொடுக்கப்பட்டோர், ஓடங்கட்டப்பட்டோர் இவர்களுக்காக பணி செய்தார். தனது பெயருக்காக அல்லது பணம், பதவி, பட்டம் இவற்றுக்காக அவர் பணி செய்யவில்லை. இன்று மனிதன் பணம், பதவி, பட்டம், பெயர் இவற்றுக்காக தனது பணியை மறந்துவிட்டான். தான் யாருக்காக பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதையும் மறந்துவிட்டு சுயநலத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறான். இதுதான் மனிதன் தன்னை யாரென்று வெளிப்படுத்துவதற்கும் இயேசு தன்னை யாரென்று வெளிப்படுத்துவதற்கும் உள்ள வித்தியாசம். பதவி, அதிகாரம் இருப்பது மக்களை அடக்கியாள்வதற்கு அல்ல, மாறாக பொது நலனுக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணிக்க, மக்களுக்காக சேவை செய்ய பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. எனவே நாமும் இயேசுவைப் போல அன்றாட வாழ்வில் வரும் சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு ஏழை எளியவர்களுக்கு பணி செய்வதன் மூலம் இந்த சமூகத்திற்கு நாம் யாரென்று காட்ட முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் உம்மிடமே ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பற்றி வழி நடத்தும் ஆண்டவரே. இன்று எங்களுடைய தேசத்தை ஆட்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, வறுமை, நோய், பசி, பிணிகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் ஆண்டவரே. மனம் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்ற ஒவ்வொருவருடைய மன்றாட்டங்களுக்கும் கனிவாய் செவிசாய் திரளும் ஆண்டவரே. இன்று வாழ முடியாமல் தவிக்கிறவர்களுக்கு, பல்வேறு துன்பங்களை தாங்க முடியாமல் தள்ளாடுகிறவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே, அமேன், அமேன். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன்னே ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன்னே ஆறுதல் தந்தாய். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தாய். துயரல்லம்மா
தாயாக வந்தாய் துயர் எல்லாம் மறந்தே போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் போற்றுவேன் தேவா போற்றுவேன் உன் திருவடி பணிந்து போற்றுவேன் மாறாத நேசம் எனில் தந்த தேவா மனதென்னும் கோவில் உனக்காக நீ